ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா, அதாவது ஹெவனுக்கு போவோமா ஹெலுக்கு போவோமாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கிறப்பமே நரகம்னா இப்படி தான் இருக்கும்னு யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைனாவுக்கு போனால் ஹெல் எப்படி இருக்குன்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி இப்போ வந்து நீங்கள் ஷாங்காய், பீஜிங் இந்த மாதிரி சைனாவோட ரெண்டு மிகப்பெரிய சிட்டியை போய் பார்த்தீங்கன்னா ஓ நரகம்னா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற இரும்பு கதவை கவர்மெண்ட் வந்து வெல்டு வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கடடான்னு சொல்லிட்டு மூடிட்டு போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் வெளியே போகணும், உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஆனால் வெளியே போகிறப்போ உங்களுக்குன்னு ஒரு வண்டி கிடையாது. ரோட்டில் நீங்கள் வெளியே போனீங்கனாலே போலீஸ் உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எமர்ஜென்சின்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை கோவிட் வந்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட பெற்றுக்குள்ளே ஒரு நாயோ பூனையோ வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வீட்டில் இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக அரசாங்கம் அதை கொண்டு போய் கொன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாய், நீங்கள் வளர்க்குற ஒரு பெட்டை வந்து கவர்மெண்ட் கொண்டு போய் உங்களுக்கு கோவிட் வந்துருச்சுங்கிறதுக்காக கொன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாமே வந்து சைனாவில் நடந்துட்டுருக்கிற விஷயம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற மக்கள் எஸ்பெஷலி பீஜிங் அண்ட் ஷாங்காயில் வந்து அவங்க நாட்டோட தேசிய கீதத்தையே பாடக்கூடாது. ஏன்னா அந்த கீதத்தில் வந்து இண்டிபெண்டன்ஸ் பற்றி இருக்குது, நம்மளோட சுதந்திரத்தை பற்றி இருக்குது, யாருக்குமே அடிமையாக இருக்காதுன்னு ஒரு வரி வருது. இந்த வரி இப்போ பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, ஏன்னா கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க, எல்லாம் மூடிட்டு சொல்கிறத கேளுங்கடா, சைனாவோட நேஷனல் அண்டம் பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை போடப்பட்டிருக்கு. கிரேசியான ரூல்ஸ் இருக்குது. முதல்ல விஷுவல்ஸ் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குன்னு, எதனால இந்த அளவுக்கு கொடூரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா சைனாவில் இருக்கிற கோவிட் கேசஸ் வந்து ரொம்ப கம்மியான கேசஸ் தான், ஆனால் அதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். பட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் வந்து நாளும் நாளும் வந்து சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ கம்பெனிஸ், ஆப்பிள் வரைக்கும், ஆப்பிள் ஸ்டார் பாக்ஸ் வரைக்கும் சைனாவில் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருந்துக்கிட்டு நான் போட்ட காசெல்லாம் வந்து வருஷக்கணக்காக லாஸில் போயிட்டுருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பைத்தியகார கவர்மெண்ட்டாக இருக்குது, இவங்களை நம்பி ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியலன்னு புலம்புற அளவுக்கு நல்லமாக போயிட்டுருக்குது. முதல்ல விஷுவல்ஸை காமிக்கிறேன், அடுத்து என்ன நடக்குது, எதனால் இது நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியுதா? எதையோ மூடிட்டுருக்காங்க மதனன்னு யோசிச்சிங்கனால் எஸ், அவங்க இருக்கிற டோரை தான் மூடிட்டுருக்காங்க. அந்த டோருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பாருங்கள். டோருக்குள்ளே பேசிக்காக டோருக்குள்ளே இருக்கிறது வந்து ஆட்கள், இவங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு, அதனால இவங்களுக்குள்ளே யாருக்குனாலும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆளை உள்ளே வச்சே வந்து வெளியில் டோரை கம்ப்ளீட்டாக வெல்டு பண்ணி மூடிட்டுருக்காங்க. ஆணி அடித்து மூடுறாங்க, வெல்டு பண்ணி மூடுறாங்க. சைனாவில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே மக்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு, இல்லை பில்டிங்குள்ளேயே வச்சு, இல்லை ஆஃபீஸ்குள்ளேயே வச்சு மூடுறதுங்கிறது சகஜமான விஷயமா இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, பட் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பல இடங்களில் மூடிட்டுருக்காங்க. இது மட்டும் கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். சைனாவில் பல இடத்துல இந்த மாதிரி ரோட்லேயே வந்து மொபைலாக பிசிஆர் டெஸ்ட் பண்ணுற வண்டி போகிறத பார்ப்பீங்க. அவங்க பாட்டுக்கு ரேண்டமாக யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணணும். இந்த முந்தின ஸ்ட்ரீட்லேயே இவங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், பட் அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்க இவங்களை டெஸ்ட் பண்ணணும் நினச்சிட்டா இவங்க வந்து வாயை திறந்து காமிச்சு தான் ஆகணும், இல்லை மூக்குக்குள்ளே அந்த குச்சியை விடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். ரோட்டில் வர்றவங்க போகிறவங்கள யாரை பார்த்தாலும் இவங்க யாருக்கு தோணுதோ அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவங்களுக்குலாம் பெர்மிஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே இறக்கி விடப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே இருக்கிற போலீஸாக இருக்கட்டும், இல்லை சைனாவோட ஆர்மி கூட பல இடங்களில் யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக அந்த ஒரு ஒயிட் அதனால் சூட்டாக, சேஃப்டி சூட்டாக அதை போட்டு விட்டு இந்த மாதிரி ரோட்டில் யாரையும் போகவிடாமல் எல்லாரையுமே இவங்களே தடுத்து நிறுத்தி டெஸ்ட் பண்ணுறது சர்வசாதாரணமாக அங்கே நடந்துகிட்ருக்குது. பார்க்குறதுக்கே பகிரங்கமாக இருக்குது பாருங்கள். அண்ட் யாராவது ஒருத்தங்க இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு 90 வயசான பாட்டி மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆளை பிடிச்சி வச்சுட்டு என்னானாலும் உள்ளுக்குள்ளே டெஸ்ட்டை எடுத்து தான் ஆவாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு மூக்குக்குள்ளே வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு விட்டு எடுத்தே ஆகணுங்கிற அளவுக்கு தீர்மானமாக இருப்பாங்க. இது சைனாவில் அன்றாடம் நடந்துகிட்ருக்கிறது. இந்த அளவுக்கு சைனாவில் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இப்போ பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக ஆமிக்ரான் வந்து ஒரு வேவை கிரியேட் பண்ணிச்சுல, நம்ம ஊரில் கூட வந்து தேர்ட் வேவை கிரியேட் பண்ணது இந்த ஆமிக்ரான் வைரஸ் தான். இந்த கோவிடோட ஆமிக்ரான் வேரியண்ட்டோட இன்னொரு ஒரு பர்டிகுலர் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பர்டிகுலர் வைரஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஆமிக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெல்த் ஆமிக்ரான் BA2 அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் நேமும் சொல்கிறாங்க. பட் எனிவே இந்த ஸ்டெல்த் ஆமிக்ரான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேரியண்ட் வந்து சைனாவில் இப்போ மறுபடியும் கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் சைனாவில் வந்து கேஸ் ரைஸ் ஆகிறது உலகத்தில் இருக்கிற எந்த கண்ட்ரியும் விட கேஸ் ரைஸ் ஆகிறதுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற ஊர்லலாம் நம்ம பல வேவ்ஸை பார்த்துட்டோம், ஆல்ரெடி பல பேருக்கு இம்யூனிட்டி இருக்குது, பல பேர் வந்து வேக்சின் போட்டாச்சு, ஆல்ரெடி நிறைய வேவை பார்த்து எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு வேவ் வந்தால் நம்ம அதை பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் சைனா வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே அதை கம்ப்ளீட்டாக மூடி வச்சதுனால மறுபடியும் கேஸ் ரைஸ் ஆகிறப்ப அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. சைனா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் போட்டாங்கல்ல, அந்த ஒரு லாக்டவுன் தான் வந்து இருக்கிறதுலே சரியான வழி உலகத்தில் யாராக இருந்தாலும் கோவிடை ஹேண்டில் பண்ணுறதுக்குங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு விஷயம்.
விஷயம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கோவிட் அப்ரோச். ஜீரோ கோவிட் அப்ரோச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்களுக்கு கோவிட் வந்திருந்தால் கூட மொத்த அப்பார்ட்மெண்ட்ஸையும் அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக மூடி வச்சுடுவாங்க. ஸோ தட் அந்த வைரஸ் வந்து உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்குள்ளே வேணாலும் சுத்தலாமே தவிர உங்களை தாண்டி வெளியில் யாருக்குமே போகாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான கோவிட் அப்ரோச்சை வச்சுட்டு சைனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் கேஸ் ரைஸ் ஆகிறப்போ, கேஸ் ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறப்போ மிகப்பெரிய நம்பர்லாம் இல்லை, ஃபியூ தௌசண்ட்ஸ், இந்த தௌசண்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறப்போ சைனா இஸ் அ கண்ட்ரி, நம்மளை விட பெரிய கண்ட்ரி, கரெக்டாக சைனா இஸ் அ கண்ட்ரிங்கிற சைனா இஸ் அஃப்கோர்ஸ் அ கண்ட்ரி, சைனா வந்து நம்மளை விட ஒரு பெரிய கண்ட்ரியாக இருக்கிறப்ப நம்ம லட்சத்தில் போகிறப்பமே நம்ம லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணிருந்தோம். இவங்க ஆயிரத்தில் போகிறப்பமே, அதுவும் 50,000 விட கம்மியாக கேசஸ் தான் அவங்க ஊர்லேயே இருக்குது. ஆனால் இதுக்கே வந்து சைனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் அப்படிங்கிற ஒரு ஊராக இருக்கட்டும், பீஜிங் அப்படிங்கிற ஒரு அடுத்து அங்கே தான் லாக்டவுனை போட போகிறாங்க. கொஞ்சோண்டு கேசஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிக்டான லாக்டவுனை போட்டு அங்கே இருக்கிற பிஸ்னஸ்லேருந்து, அங்கே இருக்கிற மக்கள்லேருந்து, அங்கே இருக்கிற அத்தனை பேரோட வாழ்வாதாரத்தையும் பாதிச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்த சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, கம்ப்ளீட் லாக்டவுன், உள்ளுக்குள்ள 3-4 கேஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, மொத்த இடமே கம்ப்ளீட் லாக்டவுன். ஷாங்காயில் வந்து ஃபியூ தௌசண்ட்ஸ், ஐ திங்க் 10,000 கேஸ் இன் சிட்டி ஆஃப் 2 crore பீப்புள், 2 crore பேர் இருக்கிற ஒரு இடத்துல 10,000 கேஸ் வந்ததுக்கு கம்ப்ளீட்டாக லாக்டவுன் போடுறாங்க. இந்த ஒரு கேவலமான அப்ரோச்சை முத முதல்ல கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஜின்பிங், ஹூஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சைனா. அவர் வந்து சொந்த மானிட்டரிங் பண்ணுற டீமை வச்சுக்கிட்டு இந்த ஜீரோ கோவிட் பாலிசி தான் இருக்கிறதுலே சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சைனாவோட வரலாற்றில் ஆல்ரெடி அவங்க இதுக்கு முன்னாடி பல செஞ்சுரிஸாக ஒரு சிவிலைசேஷன் தானே சைனா, இதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சி இருந்த காலகட்டத்தில் கூட வந்து சைனாவில் இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுறப்ப கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க ஊரில் இருந்த ஒரு விஷயம் தான். ஏழாம் அறிவில் கூட வந்து இதை பற்றி ஒரு சின்ன ஐடியா காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு நோய் வந்த உடனே தனியாக கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துருவாங்கல்ல, இது வந்து சைனாவில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான். பட் அட்லீஸ்ட் நம்ம சோஷியலாக டெவலப் ஆக மருந்துகள்லாம் இம்ப்ரூவ் ஆகிறப்ப நம்ம இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சைனா இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பல பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் பைத்தியம் பிடிக்கிறதா இருக்கட்டும், மாடியிலிருந்து மாடியில் அப்பார்ட்மெண்ட்ஸில் 20வது மாடி 21வது மாடி வெளியவே போட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு வெல்டு வைக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் குதிச்சு தற்கொலை பண்ண சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப கிரேசியான ஒரு லாக்டவுன் இப்போ சைனா வந்து அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த ஜீரோ கோவிட் பாலிசிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்க லாக்டவுன் போடுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்பி கம்பெனிஸ் ஆரம்பிச்ச, அவங்கள நம்பி இண்டஸ்ட்ரீஸ் அங்கே நிறைய பேர் கொண்டு போனாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், நீங்கள் எந்த ஐஃபோன் வச்சிருந்தீங்கனாலும் அதோட மேனுஃபேக்சரிங் சைனாவில் தான் ஏற்படுது. சைனாவில் அவங்க ஏற்படுதுனாலும் அங்கே இருக்க ஸ்பெசிஃபிக்காக ஷாங்காயில் தான் வந்து மெயினாக இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஹெட் ஆஃபீஸ்லாம் இருக்கும். இது வந்து ஒரு பயங்கர இண்டஸ்ட்ரியலான ஒரு ஏரியா. இந்த இடத்துல வந்து இவங்க பயங்கரமாக லாக்டவுன் போடுறப்போ வெளியில் யாரையும் போட மாட்டாங்க, வேலைக்கு போட மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் லாக்டவுன் போடுறப்போ ஐஃபோனோட ப்ரொடக்ஷன் வந்து வேர்ல்டு லெவலில் ஹிட் ஆகுது. கரெக்டாக இப்போ ஐஃபோன் வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணணும்னா ப்ரொடக்ஷனில் வந்து பிரச்சனை இருக்கும், ஏன்னா சைனாவில் வந்து பெர்மிஷன் கொடுக்குறதில்ல வேலைக்கு போகிறதுக்கு. மொத்தம் ஊரில் வந்து 10,000 கேஸ் வந்ததுக்கு மொத்த ஊரில் லாக்டவுன், 2 crore பேர் இருக்கிற ஊரை லாக்டவுன் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சைனா வந்து அன்ரிலையபிளான பார்ட்னராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கம்பெனி, ஆப்பிள் கம்பெனி இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலே கூட இப்போ வந்து ஒரு ஆப்பிள் பிளான்ட்டை போட்டுட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சைனாவில் இன்வெஸ்ட் பண்ண பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அல்டர்னேட்டிவாக இந்தியாவில், வியட்நாமில், அப்புறம் வந்து மலேசியாவில், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து மாறி மாறி போயிட்டுருக்காங்க. சவுத் ஏஷியாவில் இருக்கிற மற்ற கண்ட்ரீஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதை வந்து இந்தியா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணுங்கிறதெல்லாம் ஒரு சைடு வச்சாலும், சைனா வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான லாக்டவுனை அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட கொடுத்து அவங்கள வந்து அங்கே இருக்கிற மக்களே ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டோட நேஷனல் ஆந்தம், அந்த நேஷனல் ஆந்தமில் வந்து ஒரு வரி இருக்குது, யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சைனாவோட கம்யூனிஸ்ட் நேஷனல் ஆந்தமில் இருக்குது. இந்த வரியே வந்து இவங்களுக்கு எதிராக இருக்குல்ல, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறேன் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால சைனா வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இந்த ஆந்தமே பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க என்டர்டைன்மெண்ட்காக பாட்டு பாடினா கூட ட்ரோனை வச்சு பறந்து வந்து நீங்கள் பாடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சர்வேலன்ஸ் வேறு இருக்குது, சுற்றி சுற்றி சிசிடிவி கேமரா, ட்ரோனில் சிசிடிவி கேமரா, டெஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட கேமரா, ஒருத்தன் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சித்திரவதை தான் அங்கே இருக்கிற மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் வந்து செத்தா கூட பரவாயில்ல, இவங்க தொல்லை பண்ணி சாகிறதை விட அதிகமாக இருக்குங்கிறது தான் சைனாவுக்கு ரொம்ப சிம்பிளான அப்ரோச். உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி ஏன் சைனா ஃப்ரீயாக விடக்கூடாதுன்னு கேட்டிங்கனால், சைனாவுக்கு ஈகோ பிரச்சனை. எஸ்பெஷலி ஜி ஜின்பிங் வந்து ஒரு பிரசிடெண்டாக இருக்காரு, அவர் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு இப்படி தான் இதை ஹேண்டில் பண்ணணும்னு, அதை மீறி இப்போ போகக்கூடாது இல்லை. உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் வந்து மருந்தை கொடுத்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊர்லேயே கேசஸ்லேயே இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்குது, பட் நம்ம லாக்டவுனை பற்றிலாம் பேசுகிறது இல்லை, நம்ம மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பட் சைனாவுக்கு வந்து அவங்க செஞ்சது தான் சரிங்கிறத நிரூபிக்கணும், யாருக்கு நிரூபிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க நாட்டு மக்களுக்கு இதுதான் சரியான அப்ரோச் நிரூபிக்கணுங்கிறதுக்காக இந்த லாக்டவுன் மேட்டரை மறுபடியும் இம்போஸ் பண்ணிருக்காங்கிறது தான் சோகமான யதார்த்தம். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனா இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கிறது சோகமான விஷயங்கிறதுல சந்தேகமே இல்லை. பட்
சைனா வந்து பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா? என்ன வேணாலும் சொல்லும் அதுன்னு, அவங்க மட்டும்தானே கோவிடை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க என்ன பண்ணாலும் அங்கே இருக்கிற மக்கள் அனுபவிச்சுட்டு போகலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, என்னன்னாலும் சைனா பண்ணுற தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோ பார்க்குறேன். தான் பாய் மதன் குடி சென்னிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சியர்ஸ் அவர் டேக்கர் பாய் சியர்ஸ்.